புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இனிய இன்று நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஓய்வு கால திட்டமிடல். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு அட் த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், சார் நான் இன்னும் நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆகிறேன் அல்லது இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர் ஆகிறேன், எங்கே அந்த பணத்தை முதலீடு பண்ணுறது? இதுதான் வந்து டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன். இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்போ தான் மீட்டிங்கே கூப்பிடுவாங்க, சார் இந்த மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ பிளான் பண்ணணும்னா, த மொமெண்ட் யூ கெட் இன் டு த ஜாப், நம்ம வேலைக்கு சேர்ந்த உடனேயுமே அந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறத வந்து பிளான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, முதல் ஃபஸ்ட்டு காரணம் வந்து என்னென்னா, நமக்கு வந்து பென்ஷன் பெனிஃபிட் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த இது, ஈவன் கவர்மெண்ட்லேயே கிடையாது அப்படிங்கும்போது அது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு வந்து பார்த்தோன்னா, இட் இஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி. அதனால் நம்மளுடைய பையனோ பொண்ணோ நம்மளை காப்பாற்றினா இட்ஸ் அ போனஸ், காப்பாற்றுவதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அப்போ நம்மளை பாதுகாக்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு தேர்டு வந்து பார்த்தோன்னா, எல்லாருமே வந்து டிடிஹெச், அதாவது டைரக்ட் டு ஹோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நாட் ஓன்லி டிவிக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஹோமுக்கு தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா இருக்கக்கூடியது ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அப்ராட். கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தையோ ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து நிறைய அப்ராடில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்மளை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இத்தனை வருஷமாக குழந்தைய படிக்க வச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து நடுத்தரில் என்னால் நிற்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து குழந்தையோட எஜுகேஷனுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க, மேரேஜுக்கு லோன் கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு லோன் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும், கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு எல்லாம் லோன் கொடுப்பாங்க. யாராவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பர்த் ரைட் மாதிரி, பாக்கி எல்லா கோலும் செகண்டரி. ரிட்டையர்மெண்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கோல் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வேலைக்கு சேர்ந்த ஒன்றே ஃபஸ்ட்டு மாதம் மினிமம் 2000 ரூபா, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஜஸ்ட்டு ஒரு 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாலே அதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு 30-35 இயர்ஸில் வந்து இட் இஸ் அ சைஸபிள் ஃபியூ க்ரோர்ஸ். அப்போ வந்து டெஃபினட்டாக நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ரிட்டையர்மெண்ட்டு லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் இங்கே என்ன நம்ம பார்க்கணுன்னா, இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. பேங்க்கில் போட்டாங்கன்னா அவங்க 6% 7% அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் தராங்க, அதுவும் கம்மியாகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10%, 8%, 9%லாம் இருந்தது, இன்றைக்கி வந்து 5%ல் நிற்கிறோம். நாளுக்கு நாள் இது கம்மியாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்க வழிய, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நீங்கள் கோ அண்ட் செக் வித் த டெவலப்டு கண்ட்ரி. எல்லா கண்ட்ரிலையும் 1%, 2%. ஜப்பான்லலாம் வந்து நம்ம பேங்க்கில் போட்டால் நம்ம பைசா கொடுக்கணும், நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஓய்வு கால திட்டத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணணும். அது வந்து ரெகுலராக நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக, இன்ஃபேக்ட் கொஞ்சம் முன்னாடியே கூட ரிட்டையர் ஆகலாம். நீங்கள் 60 வயசு வரையும் இருக்கணுங்கல்ல, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் அக்ரெசிவாக சேவ் பண்ணுறீங்களோ. இன்றைக்கி 45 வயசில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ 45 இயர்ஸில் ரிட்டையர் ஆனோன்னா நம்ம ஒரு பிங்க் ஆஃப் த ஹெல்த்தில் இருப்போம். அப்போ நம்ம என்னென்னலாம் வேணும்னாலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி நீண்ட கால திட்டம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து டெஃபினட்டாக பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இது மாதிரிலாம், ஈவன் ஒரு PPF அதெல்லாம் கூட ரேட்டு கம்மியாகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி லாங் டேர்ம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டால் கூட லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேலைக்கு சேர்ந்த உடனேயே நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.